இந்தியன் டீமால செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல கம்பேக் கொடுக்க முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு சேனல் இந்த வீடியோ நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான பிரவீதா பாக்க போறோம் லெஸ்கே ஸ்டார்டர் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அகென்ஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க செகண்ட் டெஸ்ட் குள்ள வரும் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கே எல் ராகுல் அண்ட் விராட் கோலி மாதிரியான பிரம்மாண்டமான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய தான் இருக்க போறது வாஷிங்டன் சுந்தர் சௌரவ் குமார் அண்ட் சர்ராஸ் கான் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிளேயிங் லெவன்ல ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல நடக்கும் போது விசாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியும் அண்ட் ஸ்பின் பவுர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லாவ ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு கடைசியா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா எதிராக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஆடும்போது ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு இன்னிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்று நடிச்சிருப்பாரு அதனால இந்த மேட்ச்லையும் ரோஹித் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு பெரிய ஹீட்டட் டாபிக்காவே போறது ஐயர் அண்ட் சுப்மன் கில்லோட ரீசன்ட் ஃபார்ம் தான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ரன் ஃபார்ம்லயே இருந்துட்டு வராங்க அவங்களுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து சப்போஸ் செகண்ட் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஃபெயில் அவங்க தேர்ட் மேட்ச்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா திரும்பியும் டீம் குள்ளே வந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவல்ல இல்லாத கட்டாயத்தில் போயிடுவாங்க அதனால இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயர் அண்ட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களோட ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ண முடியும் இந்தியன் டீமோட பிளேயிங் ல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எல் ராகுலுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் வரலாம் அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலா பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வரலாம் அண்ட் முகமது சிராஜுக்கு பதிலா பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வர வைக்கலாம் இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க பிப்டி டூ பெர்சென்ட் சான்ஸும் இங்கிலாந்து ஜெயிக்க ஃபார்ட்டி எயிட் பர்சென்ட் சான்ஸும் நாங்க கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம் சோகாய் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா